பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய்க்கு மகிழ்ச்சியும் இன்பமும் தருவது பிள்ளை பேறு. அதனை விட பேரின்பம் அப்பிள்ளை நல்ல பிள்ளை என பிறரால் பாராட்டப்படுவது. நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜினோ. நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடம் சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பூங்கா. இந்த பூங்கால ரெண்டு விசேஷங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை, இன்னொன்று ரீசெண்டாக இந்த பூங்காவில் ஒரு மணிக்கூண்டு அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கிளாக் இருக்கு இல்லையா, அந்த கிளாக்கு வெறும் மணி மட்டும் காட்டாது, மணி அடித்து திருக்குறளும் சொல்லுது. என்னென்னா, அந்த ஒவ்வொரு மணி நேரம் ஆகுதுல்ல, இப்போ 7 to 8 அப்படின்னு மணி ஆகும்ல, அந்த ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு குறளை சொல்லி அதற்கான விளக்கத்தையும் சொல்லுது இந்த மணி. இது காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த குறள்கள் சொல்லக்கூடிய அளவில் அதை செட் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது. அக்கா, மணிக்கூண்டில் மணியோட சேர்த்து குறளும் ஒழிக்குது இல்லையா, எப்படி இருக்கு? ஓகே, இது ஒரு நல்ல இதுதான், நல்லா இருக்கு. எல்லாரும் இது புதுசாக இருக்கு. இது பண்ணது வந்து 1 hour 1 time வந்து அலாரம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு திருக்குறள் அதோட மீனிங்கும் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இது வந்து நிறைய யூஸ் இருக்கு. அதில் வர அர்த்தம் வந்து சில பேருக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கு. அப்புறம் இது வந்து இது மாதிரி இல்லை, இதுவரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. அது ஒரு சின்ன பார்க் மாதிரி அழகாக பண்ணி இது ஒரு நல்லாவும் இருக்குது, ஒரு நீட்னஸாகவும் இருக்குது. பசங்க ஸ்கூல் பக்கத்தில் எல்லாமே காலேஜ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் போகிறவங்களும் அதை வந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். இதை வந்து திருமண நிறைய இடத்துலையும் பண்ணலாம். ஓகே, இது நல்லா பண்ணலாம். இந்த விஷயம் வர இருக்கத்தக்கது தான். நிறைய திருக்குறள் ஓடி இருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க இல்லையா, நம்ம வந்து மனசு கஷ்டப்பட்டு ஏதாவது இருந்திருப்போம், இல்லைன்னா கரெக்டாக ஏதாவது ஒரு சூழல் இருக்கும்போது அதுக்கு மேட்சாக ஒரு குறள் ஓடி பரவாயில்லையே ஆமாம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு புத்தி தெளிவு வந்திருக்கா? ஆ, இந்த ரிலேஷன் உரை தான் ஃப்ரெண்ட்ஸுங்க, இந்த ரிலேஷன் பற்றி சொல்லும் போதுலாம் நல்லாயிருக்கும். அது சொல்லும் போது அது நம்ம மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி வரும். அதெல்லாம் நல்லாயிருக்கு, நான் பார்த்து கேட்டிருக்கேன். அப்புறம் ஆனால் திருக்குறள் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அப்போ லாஸ்ட் டைம் எப்பயோ கேட்டது, இப்போ வந்து புதுசு புதுசாக அது ஒவ்வொன்றா நம்ம ரிப்பீட் பண்ணும்போது அதெல்லாம் கேட்குற மாதிரி நல்லா தான் இருக்குது. அந்த மணிக்கூண்டில் வந்து திருக்குறள் சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, அது கேட்கும்போது எப்படி இருக்குது? என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஏன்னா ஸ்கூல் லைஃப்லாம் படித்தது கேட்டது, அதுக்கப்புறம் நான் இப்போ இங்கேருந்து கேட்கும்போது கொஞ்சம் மனதுக்கு இனிமையாகவும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரி குரல் ஒலிக்குது இல்லையா, இது உண்மையாக சொல்லுங்கள், அதை கேட்கும்போது மனதுக்கு ஆறுதலாக இருக்கா, ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்குதா? நல்ல ஃபீலிங் தான் கொடுக்குது. அதில் அதில் இருக்கிற மாதிரி நடக்கணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். அது அவங்க சொல்லிடுறாங்க, சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஆனால் அது பிரகாரம் வரணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அந்த திருக்குறள் பொருந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. குரல் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, எவ்வளோ இன்பமாக இருக்குது. நல்லா இவனால நாங்கள் வந்து அதை பற்றி இன்னும் இப்போ எங்களுக்கு திருவிழை பற்றி அதிகமாக நாங்களாம் படித்தது இல்லை, சின்ன வயசில் படித்து மறந்துட்டோம். இப்போ வந்து இப்போ மணிக்கு படிக்கிறதுனால ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நல்லா மணி அடிக்குது, அந்த சவுண்டை கேட்டோம்னா மக்கள் இங்கே இங்கே வந்து போகிற திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா ஓஹோ, இப்போ தான் வள்ளுவர் இங்கே வந்திருக்காரா? ஏன்னா மயிலாப்பூர்லேயே வள்ளுவர் பிறந்துன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ தான் இப்போ எங்களுக்கு மயிலாப்பூரில் வந்து வள்ளுவர் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த மணி அடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. இந்த உயரலை இருக்க மக்களுக்கு இங்கே இங்கே வந்து கடைக்கு வர்றவங்க போகிறவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஒன்று வரைக்கும் மணி அடிக்கிறது நல்லா திருக்கும், நல்லா பயனுள்ளதாக இருக்குது. நிறைய குரல்கள் ஒழிக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு அந்த குரல் சொல்கிற அறத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நினைக்கிறோம். ஆனால் முடியுமா நடந்ததெல்லாம் கண்டிப்பாக நினைக்கிறோம். ஒவ்வொரு திருக்குறளும் ரொம்ப அருமையாக இருக்குது. அது நாங்கள் வந்து நான் இப்போ சின்ன வயசில் படித்தது, இப்போ அதை கேட்கும்போது ஓ இப்படி இருக்கா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒவ்வொரு மணிட்டு ஒரு வாட்டி ஒழிச்சு கொண்டே இருக்குது இல்லையா, எப்படி இருக்குது? அது கேட்கும்போது ஒரு ஆனந்தமாகவும் இருக்குது. சில டைமில் வந்து இந்த குரலுக்கு வந்து ஒரு பொருள்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது கேட்கும்போது இன்னும் ஒரு பெருமிதமாக இருக்குது. அதை வந்து இன்னும் வந்து அதை வந்து அடிக்கடி வந்து இது பண்ணினே இருந்தாங்கன்னா, ஒரு அவருக்கு ஒரு அவருக்கு வந்து இருக்கிற பாமர மக்கள் எல்லாம் அதை கேட்டாங்கன்னா அதோடைய அந்த குரலுக்குன்ற ஒரு பொருள்ன்றது என்ன அர்த்தன்றது வந்து புரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.